நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ளது கோவில்மேடு பகுதி. பாசி படிந்திருந்த படிக்கட்டில் ஒரு நபர் இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கிறார். அதிகாலையில் இந்த காட்சியை பார்த்த மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த இடத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். தடயங்களை சேகரித்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் இறந்து போன நபர் ரோஸ் காட்டேஜ் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்று தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக அவரது குடும்பத்தினரிடம் விசாரித்திருக்கிறார்கள். திருமணமாகி குழந்தைகள் இருக்கும் மாரிமுத்து ஒரு கோவில் பூசாரி. மூன்று வேளையும் சுத்தபத்தமாக இருந்து பூஜைகளை கவனித்து வந்த மாரிமுத்து தனிப்பட்ட முறையில் வீடுகளுக்கு சென்று சிறப்பு பூஜைகளையும் செய்து கொடுப்பது வழக்கம். இந்த நிலையில்தான் சம்பவம் நடப்பதற்கு முதல் நாள் இரவு பூஜைக்கு செல்வதாக கூறிவிட்டு வெளியே கிளம்பியிருக்கிறார் மாரிமுத்து. ஆனால் அதன் பிறகு அவர் திரும்ப வரவே இல்லை. மாரிமுத்துவின் சடலம்தான் கிடைத்திருக்கிறது. பூஜைக்காக போனவர் இங்கு ஏன் வரவேண்டும் என நினைத்த போலீசார் அக்கம் பக்கத்தில் ஏதாவது வீடுகளில் பூஜைகள் நடந்திருக்கிறதா என விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதனையடுத்து அந்த பகுதியில் விசாரித்த போது கணவன் இல்லாமல் தனியாக வாழ்ந்து வந்த ஒரு பெண்ணின் வீட்டிற்கு மாரிமுத்து அடிக்கடி சென்று வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. போலீசார் அந்த வீட்டிற்கு சென்று பார்த்தபோது சம்பந்தப்பட்ட வீட்டில் யாரும் இல்லை. உடனே மோப்பநாயை வைத்து சோதனை செய்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட வீட்டிலிருந்து பேருந்து நிலையம் வரை சென்ற மோப்பநாய் அதன் பிறகு நின்றுவிட்டது. இதனால் குற்றவாளிகள் வெளியூருக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் சுற்றுவட்டார மாவட்டங்கள் அனைத்தும் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த மர்ம பெண்மணியை அவரது ஆண் நண்பரோடு போலீசார் மேட்டுப்பாளையத்தில் கைது செய்திருக்கிறார்கள். உடனடியாக கோத்தகிரிக்கு கொண்டுவரப்பட்ட இருவரிடமும் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில்தான் மொத்த உண்மையும் வெளியே வந்திருக்கிறது. பிடிபட்டவர் தனலட்சுமி. திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார். தனலட்சுமிக்கும் பூசாரி மாரிமுத்துவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த பழக்கம் நெருக்கமாக மாற இருவரும் தகாத உறவில் இருந்திருக்கிறார்கள். இதனால் அடிக்கடி சிறப்பு பூஜைக்கு போவதாக சொல்லிவிட்டு தனலட்சுமியின் வீட்டிற்கு வந்து சென்றிருக்கிறார் மாரிமுத்து. ஆனால் தனலட்சுமிக்கு மாரிமுத்து மட்டுமல்லாமல் மேலும் சில ஆண்களோடும் பழக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி தனலட்சுமியின் லிஸ்டில் இருந்த மற்றொரு காதலன் தான் இந்த உதயகுமார். சம்பவம் நடந்தன்று மாரிமுத்துவும் தனலட்சுமியும் ஒன்றாக இருந்த நேரத்தில் உதயகுமார் கதவை தட்டி இருக்கிறார். இதனை பார்த்த மாரிமுத்து தனலட்சுமியிடம் கோபத்தை காட்டியிருக்கிறார். தனக்கு துரோகம் செய்து விட்டதாக கொந்தளித்திருக்கிறார். உதயகுமாருக்கும் அதே ஷாக் தான். இதனால் மாரிமுத்துவுக்கும் உதயகுமாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் தனலட்சுமியும் உதயகுமாரோடு கைகோர்த்துக் கொள்ள இருவரும் சேர்ந்து மாரிமுத்துவை கடுமையாக அடித்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவரை வீட்டிற்கு வெளியே இழுத்து வந்து படிக்கட்டிலிருந்து தள்ளிவிட்டிருக்கிறார்கள். தலையில் அடிபட்ட மாரிமுத்து இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். மாரிமுத்து இறந்ததை அடுத்து கள்ளக்காதலர்கள் இருவரும் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடியிருக்கிறார்கள். ஊட்டி மலையை விட்டு இறங்கியதுமே போலீசார் அவர்களை பிடித்து விட்டனர். கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தனலட்சுமியையும் அவரது காதலன் உதயகுமாரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.